ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் ஒருத்தவங்களோட பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி நம்ம சேனல் அலுமினின்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் வந்து நம்மளுக்கு மெயில் பண்ணி நான் 90 out of 90 எடுத்திருந்தேன், ஸோ என்னோடய பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாடலாக கொடுங்க, ஸோ தட் எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இது 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பிட்டாங்க, நான் இப்போ தான் மெயில் பார்த்தேன். ஸோ இந்த PDFஓட லிங்க்கை நான் கீழே வைக்கிறேன், ஸோ எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நான். இந்த எஸ்பெஷலி இந்த சின்ன சின்ன சம்ஸ் ஈஸியான சாப்டர்ஸ் லைக் மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அடுத்து அந்த ட்ரூத் டேபிள், இதில் தான் அதாவது பெரிய பெரிய சம்ஸு சாப்டர்ஸ் கஷ்டமான சாப்டர்ஸில் கூட மிஸ்டேக்ஸ் வராது, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸு. சின்ன சின்ன ஈஸியான சாப்டர்ஸில் தான் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேட்ரிக்ஸ் அந்த ப்ளஸ் மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் உள்ள நடுவில் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோல் ஆன்சருமே கடைசி தப்பாக வந்துடும். தென் ட்ரூத் டேபிள், ஒரு டி ஒரு எஃப் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா கூட ஆன்சர் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்மளும் அதே மாதிரி தான், ஐயில் வந்து நம்ம மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன்னா சொந்ததுலாம் கரெக்டாக என்ன செய்யணும்னு பார்க்கணும். ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை பண்ணாமல் மேட்ரிக்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப, அதாவது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, மேட்ரிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன செய்யுங்க பண்ணுங்கள். எஸ்பெஷலி சயின்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா செக் பண்ணி சயின்ஸ் என்ன செய்யுங்க யூஸ் பண்ணுங்கள், சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மேக்ஸை பொறுத்தளவுக்கு தான். அண்ட் எல்லா ஸ்டெப்புமே கொஞ்சம் ஸ்டெப் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஸ்டெப் மார்க் இருக்குது, எடுத்தோன்னே டேரெக்டாக ஆன்சர் என்ன செய்வாங்க எழுதாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே என்ன செய்யுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ரொம்ப அடித்தழுத்துறது இல்லாமல் ரஃப் ஒர்க் ரொம்ப முக்கியமாக. இங்கே கீழே ரஃப் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கோடு போட்டாங்களா 10 1 வேர்டு கீழே ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ரஃப் ஒர்க் என்ன செஞ்சுருக்காங்க, இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஒரு ஒரு பேஜ்லேயுமே இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே கோடு போட்டு தான் ரஃப் ஒர்க் பண்ணணும். ஸோ 1 வேர்டு வித் ஆப்ஷனோடு எழுதிடுங்க. தென் 2 மார்க் ஃபஸ்ட் எடுத்தோன்னு நீங்கள் 5 மார்க் எழுதியிருக்காங்க, அதே மாதிரி நீங்கள் 5 மார்க்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் 4 போட்டு 5 மார்க்கு கொஷின் நம்பர் அந்த 41 ஏவா பியா அதை கரெக்டாக போடுங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் ஏழி முடிச்சதுக்கப்புறம் 2 மார்க் போங்க. 5 மார்க்கில் 4, 2 மார்க்கில் 3 அப்படி வேணால் வேணாம். 5 மார்க் ஆரம்பித்தா 5 மார்க் ஃபுல்லாக முடியுங்க, அடுத்து 3 மார்க் 2 மார்க், இல்லை 2 மார்க் ஆரம்பிக்கிங்கன்னா 2 மார்க் ஃபுல்லாக முடிச்சு 3 மார்க் 5 மார்க் எப்படினாலும் போகலாம். அண்ட் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக என்ன செய்யுங்க எழுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள்லாம் மறந்துடும் நினச்சிங்கன்னா போனோடனே என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே இந்த சீக்கன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து பை மைனஸ் இந்த இதெல்லாம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, ப்ராப்பர்ட்டி இது மாதிரிலாம் எழுந்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த PDF கீழே வைக்கிறேன், யூ கேன் கெட் அன் ஐடியா எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, சரியா? ஓகே. ஸோ இங்கே ஒரு மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா திஸ் வாஸ் ஸ்ட்ரைக்கன் பை மீ அப்படின்னு நினச்சி எழுதிருங்க. ஓகே ஃபைன். ஸோ நல்லா நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஆன்சர்லாம் வந்து கரெக்டாக கீழே எழுதி ஃபைனல் ஆன்சர் நல்லா தெரியும் பட்சத்தில், அண்ட் தெரியும் பட்சத்தில் அதெல்லாம் எழுதலாம் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக. அண்டு ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலமும் தனித்தனியாக பி கியூ ஆர் க்யூ சிங்குலர் ஆர் பி கியூ ஆர் எல்லாமே கரெக்டாக போட்டு எது LHS வந்து 1 RHS 2 போட்டு 1 2 ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் என்ன செய்யுங்க எழுதுங்க, சரியா? தென் 2 மார்க் போயிருக்காங்க, 2 மார்க் எது எழுதும் போதுமே கிவன், அடுத்து லெட்டு ஏதாவது நீங்கள் வேல்யூஸ் எடுக்கிறீங்க நீங்களா அப்படின்னா லெட்டுன்னு எழுதணும். அடுத்து LHS RHSலாம் இருந்தால் என்ஸ் ப்ரூவ்டு ப்ரூஃப் பண்ணி போடணும். சம்டைம்ஸ் நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணி லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் ப்ரூஃப் வரலனா ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப்னு கூட என்ன செஞ்சலாம் போட்டுடலாம், பட் உள்ளே பார்ப்பாங்க ஸ்டெப் மார்க் இருக்குது அதுக்கு, சரியா? ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஐடியா எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. க்வெஸ்சன் ஈஸியாக வரும் நம்புகிறேன், நல்லா எழுதுங்க, டென்ஷன் ஆகாமல். நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா இருக்கிறதுமே என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு மறக்க சான்சஸ் இருக்குது. அந்த இந்த ரூட்ஸ் மாதிரி க்வெஸ்சனாக கடைசி என்ன ரூட் வந்திருக்குங்கிறத நாளையும் சம்ரைஸ் பண்ணி கீழே என்ன செய்யணும் எழுதணும், கண்டுபிடிச்சாலும் தனியாக இந்த மாதிரி எழுதணும், சரியா? ஓகே ஃபைன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இந்த லோஹா பைதால் ரூல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட் அது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியில் 0 by 0 ஃபார்ம்னு ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரூல் அப்ளை பண்ணணும், சரியா? ஓகே ஃபைன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அடுத்து எழுதி முடிச்சு இந்த மாதிரி கோட்லாம் போட்டுருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளையோட எக்ஸாம் முடியுது, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் மேக்ஸ் எக்ஸாம், எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் இட், உங்களோட ஸ்கூல் லைஃப் இஸ் கோயிங் டு பி ஓவர் ஃப்ரம் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பேசிக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். நல்லா என்ன செய்யுங்க, என்ஜாய் தி டே டுமாரோ, எக்ஸாம் முடிச்சுட்டு என்ஜாய் தி டே, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம், அதுக்கப்புறம் மற்ற சிந்தனைகள் எல்லாம் போய்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இந்த ஃபுல் இயருக்குமே. இன்னும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரெண்டு பேருக்கும் பேசுவோம் நம்ம இதை பற்றி. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன், நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. தேங்க்யூ.